பனிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் என்ற தலைப்பில் பக்தியை பற்றி பகவான் கொஞ்சம் குறைங்க பக்தியை பற்றி பகவான் முக்கியமான கருத்துக்களை கூறி பக்தனை பராபக்தன் யார் என்று கூறி அவனுடைய லட்சணத்துடன் முடிக்க இருக்கின்றார். நாம் சென்ற வகுப்பில் பக்தியை பற்றி ஒரு முகவுரையை ஆரம்பித்தோம். 7வது அத்தியாயத்திலிருந்து பக்தியை பற்றி பல கருத்துக்களை பார்த்தோம். அதை தொகுத்து ஒரு முகவுரையாக பார்த்து பிறகு இந்த அத்தியாயத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். அதில் நாம் பார்த்த முதல் கருத்து பக்தி லட்சணம், பக்தியினுடைய லட்சணம் நாம் பார்த்த முதல் கருத்து. நாரதருடைய சில சூத்திரத்துடன் பார்த்தோம். இறைவனிடத்தில் நாம் வைக்கின்ற அன்பு பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது நம் மனதில் இருக்கின்ற அன்பு என்ற உணர்வு இறைவனிடத்தில் வைத்தால் அதற்கு பெயர் பக்தி. பொருள்களிடத்தில் வைத்தால் அதை பாசம், அதை வந்து பற்று என்றும், மற்ற உறவினர்களிடத்தில் வைத்தால் பாசம் என்றும் சொல்கின்றோம். இறைவனிடத்தில், குருவினிடத்தில், தேசத்திலிடத்தில் வைக்கின்ற அன்பதான் பக்தின்னு சொல்கின்றோம். பிறகு நம் மனதில் உள்ள எல்லா விதமான உணர்வுகளுக்கும் தாய் உணர்வாக உபாதான காரணமாக இருப்பது அன்பு என்ற உணர்வு. ஒரு பொருள் மீது நமக்கு பற்று உள்ளது, இந்த அன்பு தான் பொருளிடத்தில் வைக்கும் பொழுது பற்றாக மாறுகிறது. அந்த பொருளை ஒருவர் நம்மிடமிருந்து அபகரித்து விடுகின்றார், எந்த அளவுக்கு அவர் மீது கோபம் வரும் என்பது எந்த அளவுக்கு நம் அந்த பொருள் மீது பற்று வைத்துள்ளோம் அந்த அளவு. ஆகவே இந்த பற்று தான் இப்பொழுது கோபமாக பொறாமையாக வடிவெடுக்கின்றது. இப்போ எல்லா விதமான உணர்வுகளும் இந்த அன்பு என்ற ஒரு உணர்வினுடைய மாடிஃபிகேஷன், மாற்றங்கள். அந்த அன்பு வந்து மேலான ஒரு பொருளிடம் செலுத்தும் பொழுது பக்தி என்று பெயர் பெறுகிறது. இதுதான் லட்சணமாக சுருக்கமாக பார்த்தோம். இனி அடுத்த நம்முடைய தலைப்பு வந்து பக்தியில் பக்தர்களை பற்றிய வேற்றுமை. பக்த விபாகக, விபாககனா பிரிவு, டிவிஷன். பக்தர்களை நாம் பிரித்து விசாரம் செய்தல். ஃபஸ்ட்டு பக்தி லட்சணம் முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு பக்த விபாகக, பக்தனை நாம் பிரித்து பார்க்கறது. அது ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் ஒரு கோணத்தில் பகவான் பக்தர்களை நான்காக பிரித்தார். அது வந்து ஒரு விபாகம். விபாகம்னா டிவிஷன், பக்தனை பிரித்து பிரித்து பார்த்து நம்ம ஆராய்ச்சி செய்தல். அந்த நான்கு யாருங்கிறதையெல்லாம் நம்ம அங்கே விசாரம் செய்து விட்டோம். அப்போ ஒரு டிவிஷன் வந்து ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஆர்த்தக, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. ஆர்த்தக என்றால் துயரப்படும் பொழுது மட்டும் இறைவன் மீது அன்பு செலுத்துதல், பக்தி செலுத்துதல். அந்த துயரத்தை நீக்குவதற்காக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அன்பை செலுத்துகின்றான். அர்த்தார்த்தி என்றால் பொருளை அடைவதற்காக, அவன் இன்பத்தில் இருக்கும் பொழுதும் இறைவனை நினைக்கின்றான். பொருளை அடைவதற்காக, பொருள் லட்சியம், இறைவன் மீது பக்தி செலுத்தி அந்த பொருளை அடைய விரும்புகின்றான். மூன்றாவது ஜிக்ஞாசு, இறைவனை அடைய விரும்புகின்றான், இறைவன் மீது பக்தி செலுத்துகின்றான். நான்காவது ஞானி, இறைவனை உணர்ந்தவன், அவனும் இறைவன் மீது முழு அன்பு வைத்துள்ளான். இது வந்து ஒரு டிவிஷன். இனி அடுத்த சில விபாகத்தை பார்ப்போம். இரண்டாவது டிவிஷன் வந்து
பக்தர்களை வேறு கோணத்தில் வேறு விதத்தில் நம்ம பிரித்து விசாரம் செய்கின்றோம். அது வந்து இரண்டே டிவிஷன். ஒன்று சகாம பக்தக, இனி ஒன்று நிஷ்காம பக்தக. அப்போ இரண்டாவது டிவிஷன் வந்து சகாம பக்தக நிஷ்காம பக்தகன்னு பக்தனை ரெண்டாக பிரிக்கிறோம். முதல்ல நாலாக பிரித்தோம், இப்போ இரண்டாக பிரிக்கிறோம். இந்த சகாம பக்தன் என்பவன் நாம் முன் சொன்ன நான்கு டிவிஷனில் முதல் இரண்டில் வருபவன். சகாம பக்தக, சகாம பக்தன் என்றால் ஆர்த்தக அல்லது அர்த்தார்த்தி. அவனுக்கு வந்து துயரம் ஏதோ கஷ்டம் வந்துடுச்சு, அது நோயாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம். அந்த கஷ்டமான நேரத்தில் பகவானை நினைக்கிறான், பூஜை பண்ணுறான், வழிபடுகின்றான், அவன் ஆர்த்தக. அல்லது பொருள் வேண்டும்னு இவன் ஆசைப்படுறான், இவனுக்கு ஒன்று உணர்றான், பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பணம் கிடைக்கும், வசதி கிடைக்கும், வியாபாரம் பண்ண முடியும், பொருள் கிடைக்கும்னு. இந்த அர்த்தார்த்தி, இந்த இரண்டு பேருமே சகாம பக்தக. காரணம் என்ன? இவர்களுடைய விருப்பம் வந்து ஒன்றா துயரம் போகணும் அல்லது இன்பம் வரணும், துன்பம் போகணும் இன்பம் வரணும். அதற்கு இறைவன் வந்து ஒரு மீன்ஸாக இருக்கார், அவர் வந்து ஒரு உபாயம்தான். இனி யார் நிஷ்காம பக்தக? இந்த நிஷ்காம பக்தன் என்பவன் நமக்கு நினைக்க தோன்றும் ஆர்த்தி அர்த்தார்த்தி நிஷ்காம பக்தன் அல்ல என்று, ஆனால் சாஸ்திரத்தில் அது வேறு விதத்தில் அர்த்தம் சொல்லப்படுகிறது. இந்த நிஷ்காம பக்தன் என்பவனும் கூட துயரம் போகணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், செல்வம் வேண்டும்னு கூட இவன் பிரார்த்தனை செய்யலாம். ஆகவே ஒரு நிஷ்காம பக்தன் வந்து வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, அது நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படவில்லை. அல்லது ஒரு ஒரு செல்வம் ஏதோ வேண்டும் நீ ஆசைப்படுறான், அதற்காகவும் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படவில்லை. இவனை பொறுத்த வரைக்கும் துயரம் நீங்குவதோ பொருளை அடைவதோ அதுவே இலக்கு அல்ல. இவனுடைய இலக்கு வந்து ஈஸ்வர பிராப்தி தான். அந்த இறைவனை அடைவதற்கு ஏதாவது ஒரு நோயோ துயரமோ தடையாக இருந்தால் அந்த லட்சியத்திற்காக இந்த தடையை நீக்கிறதுக்கு அவன் பிரார்த்தனை செய்யலாம். அதனால் அதுவும் தவறு கிடையாது. இப்போ வீட்டில் யாரோ ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், நிஷ்காம பக்தன் கண்டிப்பாக அவர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம். அல்லது சில பொறுப்புகள் எல்லாம் அவனுக்கு இருக்குது, அதெல்லாம் நீங்கணும், அதற்காக பொருள் வேண்டும், சில கஷ்டங்கள் எல்லாம் போகணும், சில இன்பங்கள் வேண்டும்னாலும் பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் அதற்காக அவன் பிரார்த்தனை பண்ணவில்லை, அதனால் என்னுடைய ஈஸ்வரனை நோக்கி நான் செய்கின்ற பயணம் தடைப்படாமல் இருக்கும் என்பதற்காக. அதனால் நம்ம வந்து பகவத்கீதை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நான் ஒரு வேதாந்தி அதனால் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண மாட்டேன், கஷ்டம் வந்தால் பகவானை நினைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. நம்முடைய லட்சியம் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை அடையிறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சாதகன் அவனுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேண்டுன்னு பிரார்த்தனை பண்ணலாம். உபனிஷத் பிரார்த்தனைகள் எல்லாமே அவ்விதம்தான் அமைந்துள்ளது. உபநிஷத்தில் ஆப்யாயந்து மமாங்காணி, என்னுடைய உடல் உறுதி பெறட்டும், பத்ரங் கர்ணேபி சுருணியாம தேவாகா, தேவர்களே நல்லதை நாங்கள் பார்க்க வேண்டும், நல்லதை கேட்கணும், எங்களுக்கு வந்து பூர்ண ஆயுள் வேணும், ஆரோக்கியத்துடன் நாங்கள் எங்கள் ஆயுளை அனுபவிக்கணும், இப்படி எல்லாமே பிரார்த்தனை பார்த்தோம்னா எந்த விதத்திலையும் எனக்கு தடை வரக்கூடாது, எந்த விதத்திலையும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஒரு உபனிஷத் ஸ்டூடெண்ட் மாணவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். இப்போ இது வந்து சகாம பிரார்த்தனையா நிஷ்காம பிரேயரான்னு கேட்டால், இவன் உபனிஷத் மாணவன் செஞ்சால் அது வந்து நிஷ்காம பிரார்த்தனை தான். அதனால் நம்ம கஷ்டம் வரும்பொழுது பகவானை நினைக்கலாம், பொருளுக்காகவும் பகவானை வழிபடலாம், ஆனால் பொருளை இலக்காக கொண்டோ கஷ்டம் நீங்கணுங்கிறது இலக்காக கொண்டோ நம்ம செய்யலை. அந்த கஷ்டம் அந்த வேதனை துயரம்
மோக்ஷத்துக்கு தடையாக இருக்கிறதுனால அல்லது மோக்ஷ மார்க்கத்துக்கு தடையாக இருக்கிறதுனால தான் அவன் நீக்கணும்னு கேட்குறான். இப்போ உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, சரியில்லாத உடல்நிலையில் நம்ம எப்படி சாதனை பண்ண முடியும், சிந்திக்க முடியும், ஜபம் பண்ண முடியும், எப்படி நம்ம ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அப்போ இவன் உடல் ஆரோக்கியம் வேணும்னு கேட்டாலும் அது நிஷ்காம பிரார்த்தனை தான். அப்போ இங்கே நிஷ்காம பிரார்த்தனை என்பது ஆர்த்தனாகவும் இருக்கலாம், அர்த்தார்த்தியாகவும் இருக்கலாம், ஜிக்ஞாசுவாகவும் இருக்கலாம். இந்த கோணத்தில் நாம் பக்தனை இரண்டாக பிரிக்கின்றோம். அதாவது சகாம பக்தன், நிஷ்காம பக்தன். முன்னாடி ஆர்த்தக, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. இனி வந்து வேறொரு கோணத்தில் பக்தனை நாம் பிரிக்கின்றோம். இந்த கோணத்தில் நாம் மூன்றாக பிரிக்கின்றோம். இது எப்படி, இது என்ன கோணம், இது என்ன மூன்று டிவிஷன் என்றால், முதல் டிவிஷன் சகாம பக்தன், இரண்டாவது முமுக்ஷுகு அல்லது ஜிக்ஞாசு, மூன்றாவது ஞானி. இப்படி பக்தனை மூணாக பிரிக்கிறோம். சகாம பக்தன், முமுக்ஷு அல்லது ஜிக்ஞாசு, மூன்றாவது ஞானி. இப்படி நாம் எந்த அடிப்படையில் பிரிக்கின்றோம் என்றால், இந்த சகாம பக்தனுடைய பக்தி அன்பானது மூன்று விதத்தில் பிளவுபட்டு இருக்கின்றது. இவனுடைய சகாம பக்தனுடைய அன்பு மூணாக டிவைடாக இருக்கு. எப்படி? முதலில் இவன் தன்னை நேசிக்கின்றான், பிறகு இரண்டாவது தன்னுடைய லட்சியத்தை நேசிக்கின்றான், மூன்றாவது லட்சியத்திற்கு துணை புரிகின்ற சாதனையை நேசிக்கின்றான். இப்படி இவனுடைய அன்பு வந்து இவனை நேசித்து, பிறகு இவன் நேசிக்கிற லட்சியத்தையும் இவன் விரும்பி, அதற்கு பகவான் சாதனையாக இருக்கிறதுனால பகவானிடத்திலும் அன்பு செலுத்துகின்றான். அப்போ அந்த லவ், அன்பு எப்படி டிவைடாயிருக்குன்னா, என்ன நான் நேசிக்கிறேன், பிறகு நான் விரும்புகின்ற லட்சியத்தை நான் நேசிக்கின்றேன், அதற்குரிய சாதனையை நேசிக்கின்றேன். ஈஸ்வரன் சாதனைங்கிற இடத்துல இருக்கார். அப்போ இவனுடைய அன்பு வந்து மூணாக டிவைடாயிருக்கு. இதில் பார்த்தோம்னா யார் இடத்துல அதிக அன்பு இருக்கும், நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் இடத்துல அதிக அன்பு இருக்காது, நம்மிடத்துல தான். இப்போ ஒரு பொருளை நான் நேசிக்கிறேன், அந்த பொருளை அடைஞ்சதுக்கப்புறம் நானே இல்லை அப்படின்னா அந்த பொருள் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அந்த பொருளை உனக்கு கொடுக்குறேன் ஆனால் உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்னால் அந்த பொருள் எனக்கு எதுக்கு? அப்போ முதல்ல நான் இருக்கணும், என்ன நேசித்து அதற்கு பிறகு தான் நான் ஒரு பொருளை நேசிப்பேன், அந்த பொருளுக்கு ஒரு பொருள் துணை இருந்தால் அதை நேசிக்கின்றேன். இனி இரண்டாவதாக முமுக்ஷுன்னு சொன்னமே, இவனுடைய அன்பு இரண்டாக பிளவுபட்டிருக்கின்றது. எப்படி? முதல்ல இவன் இவனை நேசிக்கின்றான், பிறகு இவனுடைய லட்சியத்தை நேசிக்கின்றான், அந்த லட்சியமும் ஈஸ்வரன், அந்த லட்சியத்திற்கு துணை புரிகின்ற சாதனையும் ஈஸ்வரன். அப்போ இவனிடத்தில் நான், இலக்கு, சாதனைங்கிற டிவிஷன் இல்லை. நான், இலக்கு, அந்த இலக்கு ஈஸ்வரன், அந்த இலக்குக்கான சாதனையும் ஈஸ்வரன். அப்போ இவனுடைய அன்பு எப்படி டிவைடாயிருக்கு, அந்த அடிப்படையில் இப்படி பிரிக்கிறோம். எப்படி டிவைடாயிருக்கு? தன்னை நேசிக்கிறான், அப்புறம் லட்சியத்தை நேசிக்கிறான், அதற்குரிய சாதனை அதுவும் ஈஸ்வரன். இனி ஞானிக்கு வந்தால் உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஞானியினுடைய அன்பு வந்து டிவிஷன்லெஸ், அது பிளவுபடாத அன்பு. காரணம், அந்த ஞானி வந்து தன்னையும் ஈஸ்வரனையும் பிரிக்கவில்லை, தானும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு உணர்ந்து விட்டான். ஆகவே தன்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறானோ அவ்வளவு தூரம் ஈஸ்வரனையும் நேசிக்கின்றான். அப்போ ஞானியினுடைய அன்பு வந்து பிளவுபடாத பூர்ணமான அன்பு. அப்போ நம்ம அன்பு வந்து பிளவுபடுகின்ற அந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து சகாம பக்தன், முமுக்ஷு, ஞானி என்று பிரிக்கின்றோம். இதில் வந்து நிஷ்காம பக்தன்கிறவன் தான் முமுக்ஷு. இப்ப
அப்போ அவனுடைய அன்பு வந்து இப்படி இரண்டா பிரியுது, ஞானியினுடைய அன்பு பிளவுபடாதது. அப்போ நம்ம பக்த விபாகத்தில், பக்தனை பற்றிய டிவிஷனில், ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானின்னு ஒரு டிவிஷன் பார்த்தோம். இரண்டாவது சகாம பக்தன் நிஷ்காம பக்தன்னு பார்த்தோம். மூன்றாவது வந்து சகாமக பிறகு முமுக்ஷுகு ஞானி என்று பார்த்தோம். இனி நான்காவது டிவிஷன், இது நாரதருடைய சூத்திரத்திலிருந்து எடுத்து பார்ப்போம். அவருடைய ஒரு சூத்திரம் வந்து முக்கிய பக்தன் கௌண பக்தன்னு பிரிக்கிறார். இந்த கௌணம் அப்படின்னு சொன்னால் செகண்டரி அப்படின்னு அர்த்தம். முக்கியம் அப்படின்னா ஒரிஜினல். கௌணம் அப்படிங்கிறதுக்கு இனி ஒரு பொருள் வந்து இரண்டாம் தரம். முக்கியம்னா பிரைமரி, கௌணம்னா செகண்டரி. இப்போ இவர் என்ன சொல்கிறார், ஞானி தான் முக்கியமான பக்தன். ஏன்னா அவனுடைய பக்தியில் தான் பிளவு இல்லை. ஞானியை தவிர மற்ற பக்தர்களெல்லாம், மற்ற பக்தி எல்லாம் அது கௌண பக்தி அப்படின்னு சொல்கிறார். கௌண பக்தினா ஏதோ பக்தின்னு ஒத்துக்கலாம் அந்த அளவில் சொல்கிறார். அப்படி அவர் பிரித்து அந்த கௌண பக்தனை பிறகு பிரிக்கிறார். எப்படி பிரிக்கின்றார், கௌணி த்ரிதா. இது அவருடைய சூத்திரம். கௌணி த்ரிதா, கௌணி என்றால் ஞானியை தவிர்த்து உள்ள பக்தர்கள், ஞானியை நீக்கி உள்ள பக்தர்களெல்லாம் கௌண பக்தர்கள். அந்த கௌணி, அந்த கௌண பக்தனை த்ரிதா மூன்றாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், அவருடைய சூத்திரத்தினுடைய தொடர்ச்சி, கௌணி த்ரிதா குணபேதாத். அப்படி மூணாக பிரிக்கலான்னு சொல்கிறார். குணபேதாத், குணத்தினுடைய வேற்றுமையில் அப்படி மூணாக பிரிக்கலாம். பிறகு நாரதர் என்ன செய்கின்றார், பகவானிடத்திலிருந்து எடுத்துக்கிறார், ஆர்த்தாதி பேதாத்துவா. இதுதான் சூத்திரம். குணத்தின் அடிப்படையில் மூன்றாக பிரிக்கலாம், அல்லது கீதையில் பகவான் கூறிய ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு என்ற அடிப்படையில் மூன்று. அப்போ முக்கிய பக்தன் ஞானி, கௌண பக்தன் வந்து பகவான் சொன்னபடி ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு, அது பகவான்கிட்டிருந்து வாங்கிட்டார். இவர் சொல்கிற பேதம் வந்து குணபேதாத். குணபேதம் என்றால் சத்துவ குணத்தை உடையவனுடைய பக்தி, ரஜோ குணத்தினுடைய குணத்தில் இருப்பவன் பக்தி, தமோ குணத்தில் இருப்பவனுடைய பக்தின்னு மூணாக இப்போ பிரிச்சர்றார். இப்போ யார் வந்து சத்துவ குண பிரதானனாக இருக்கானோ அவன் பக்தனாக இருந்தால் சாத்விக பக்தன். யார் ரஜோ குண பிரதானமாக இருக்கானோ அவன் ராஜச பக்தன், தமோ குணத்தில் இருப்பவன் தாமச பக்தன் அப்படின்னு சொல்லி பக்தியை குணத்தின் அடிப்படையில் திருதான்னு சொல்கிறார். இது எல்லாமே கௌண பக்தியில் தான் வரும், முக்கிய பக்தியில் கிடையாது. ஏன்னா முக்கிய பக்தியான ஞானி வந்து குணத்தை எல்லாம் கடந்தவன், குணாதீதன். அதனால் இங்கே வந்து குணபேதாத்துன்னு சொல்கிறார். இப்போ சுருக்கமாக பார்ப்போம். இந்த சாத்விக மாணவனுடைய பக்தி எப்படி இருக்கும் என்றால், இந்த சாத்விகமான சத்துவ குணத்தில் இருப்பவன் வந்து அவன் எந்த தேவதையை வழிபடுகின்றான்னா சாத்விகமான தேவதையைத்தான் வழிபடுவான். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், சுப்பிரமணியன், இது போன்ற சாத்விகமான தேவதைகளைத்தான் வழிபடுவான். இந்த ராஜசமான தாமசமானவர்கள் வந்து இந்த பிரேதம், பூதம், பிசாசு அப்படிப்பட்ட தேவதைகளை வழிபடுவார்கள். அப்போ வந்து குணத்தின் அடிப்படையில் இவர்கள் வழிபடுகின்ற தேவதைகள் மாறுபடுவார்கள். அதைவிட முக்கியம் வந்து வழிபாட்டு முறை குணத்தின் அடிப்படையில் அமையும். இந்த சாத்விக மாணவன் வந்து பகவானுக்கு எதை ஆஃபர் பண்ணுவான், எதை படைப்பான், இராஜசமான தாமசமானவன் எதை படைப்பான், அதுக்குரிய தேவதையை வச்சுட்டு சில கிராமங்களுக்கெல்லாம் போனோம்னா இந்த மது, மாமிசம் இவைகளையெல்லாம் பகவானுக்கு படைச்சு
அது இந்த கிராமத்தில் இந்த ஆடை வந்து சாமிக்கு விட்டுருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு விட்டுருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சாமிக்கு இது படைக்கப்பட்டாச்சு, சாமிக்காக கொடுத்தாச்சு. கடைசியில் என்னென்னா அதை சாமிக்கு படைச்சி பிறகு இருக்கிற ஆசாமிகள்லாம் சாப்பிடுவார்கள். இதெல்லாம் என்னென்னா பக்தி பிரகாரம் எப்படி பக்தியை வெளிப்படுத்துவார்கள் அது அவரவர்களுடைய குணத்தை பொறுத்தது. இவன் ஒரு சாத்விகமானவன் வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றணும்னா அழகாக ஒரு கற்பூரத்தை ஏற்றுவான். இந்த ரஜோகுணம் அதுவும் ஒரு ஒரு கும்பலாக வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தீய பிடிச்சி அதுலேயும் ஒரு கற்பூரத்தை ஏற்றுறதுலேயும் கூட தன்னுடைய குணம் வெளிப்பற்றும். இவன் சாத்விகமாக பண்ணுறான்னா ராஜசமாக பண்ணுறான். ஊதுபத்தி ஒன்றை வச்சா போதும், ஒரு 10 ஊதுபத்தியை வச்சு வைக்கிறது. இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். பிறகு வந்து சங்கல்பம், எதற்காக பகவானை வழிபடுகின்றேன், எல்லாமே குணத்தின் அடிப்படையில். அதனால் இங்கே நாரதர் என்ன பண்ணிட்டார், 3 குணத்தின் அடிப்படையிலையும் பக்தனை பிரிக்கலாம். இவன் சாத்விகமான பக்தன், ராஜசமான பக்தன், தாமசமான பக்தன். சில பேர் பக்தியை வெளிப்படுத்தும் பொழுது இந்த லவுட் ஸ்பீக்கரெல்லாம் வச்சுட்டு இவங்க வாயே லவுட் ஸ்பீக்கராக இருக்கும், அவ்வளவு சத்தமாக மற்றவங்களையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி தான் பக்தியை காட்டணுமா, அப்படி அதில் ஒரு புகழ் அல்லது அந்த வெளிப்படுத்துகின்ற விதமே மாறி மாறி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துகின்றார்கள். அதனால் நாரதர் வந்து கௌணி பக்தனை, அதாவது வந்து ஞானியை தவிர்த்து உள்ள பக்தர்களை நாம் சாத்விகம் ராஜசம் தாமசங்கிற அடிப்படையிலும் பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் பக்த விபாக, பக்தனை நாம் பிரித்து பார்த்தல். இதுக்கு மேலேயும் பல விதத்தில் பிரிக்கலாம், நம்ம இங்கே சுருக்கமாக இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் பிரித்துள்ளார்கள் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். இனி நம்ம அடுத்த தலைப்புக்கு செல்கின்றோம். முதல் தலைப்பு பக்தியின் லட்சணம், இரண்டாவது தலைப்பு பக்தனை விதவிதமாக பிரித்து பார்த்தல், பக்த விபாக. இனி மூன்றாவது தலைப்பு பக்தி விபாக, பக்தியை பிரித்தல். பக்தனை பிரிச்சிட்டோம், இனி நம்ம பக்தியை பிரிக்கிறோம். அதாவது பக்தியினுடைய லட்சணத்தை ஃபஸ்ட்டு பார்த்தோம், இரண்டாவதாக பக்தனை, அந்த பக்தியுடைய பக்தனை பல விதத்தில் எல்லாம் பிரித்து பார்த்தோம். இதெல்லாம் எதற்குன்னா நாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்னு பார்த்துக்கிறதுக்காக. நாம் ஆர்த்தனாக இருக்கிறோமா, அர்த்தார்த்தியாக இருக்கிறோமா, அல்லது 3 விதமான குணம்னா சாத்விக பக்தனா ராஜச பக்தனான்னு நம்மையே நம்ம பார்த்துக்கிறதுக்காக. இந்த பக்தனை பிரிச்சுட்டு மற்றவங்களை பார்க்கறதுக்காக இல்லை, இவன் சாத்விகம் இவன் ராஜசம்னு சொல்கிறதுக்கல்ல, நம்மையே நம்ம பார்த்து பிரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்காக. மூன்றாவது பக்தி விபாக, பக்தியை பிரிக்கின்றோம். இந்த பக்தியை வந்து எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம், அதுதான் நம்முடைய தலைப்பு இப்பொழுது. இப்போ சாஸ்திரத்தில் வந்து பக்திங்கிற சாதனையை வந்து ஒரு சாதனை, ஏக சாதனையாக பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து எத்தனையோ சாதனைகள் இருக்குது, கர்மயோகம்னு ஒன்று இருக்குது, தியானம்னு ஒன்று இருக்குது, ஞான யோகம்னு இருக்குது, ஜபம், எத்தனையோ தியானங்கள் அல்லது எத்தனையோ சாதனைகள், அதில் ஏகம் சாதனம், ஒரு சாதனை பக்தி. இந்த ஆங்கிள்லையும் பக்திக்கு பக்தியை சாஸ்திரம் சொல்லி உள்ளது. அதனால் நீ வந்து பக்தி இப்பொழுது பண்ணு, இப்பொழுது தியானம் பண்ணு, இப்பொழுது விசாரம் செய் என்று சாஸ்திரம் விசாரம் வேறு, பக்தி வேறு, கர்ம யோகம் வேறுங்கிற ஒரு ஆங்கிள்லையும் பக்திங்கிறது ஒரு சாதனை. அந்த ஒரு சாதனைனா என்ன? அது உன்னுடைய அன்பை பகவானுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய லவ், நீ பகவானிடத்தில் அன்பு செலுத்து, அது ஏகம் சாதனம். ஆனால் இதைத்தான் நாம் சாதாரணமாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். நாம் பக்தியை பற்றி புரிஞ்சிட்டது என்னென்னா எத்தனையோ சாதனை இருக்குது, நீ வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன் அதனால் நீ கர்மயோகம் ரொம்ப நாள் பண்ணு, நீ ரொம்ப இன்டலெக்சுவல் பர்சன் நீ கொஞ்ச நாள் விசாரம் பண்ணிட்டுரு, இவன் வந்து ரொம்ப எமோஷ்னல் பர்சன் அதனால் இவன் பக்தி யோகம் பண்ணட்டும், இப்படி தான் நம்ம நினச்சிருக்கிறோம். அதாவது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறவன் பக்தி யோகம் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கிறவன் கர்ம யோகம் பண்ணணும்,
ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கிறவன் ஞான யோகம் பண்ணணும் இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கிறதுல தவறு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பக்திங்கிறது ஏ சாதனம், ஒரு சாதனையாக சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு, நம்மளும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கீதையிலையும் மற்ற இடங்கள்லையும் பக்தியை வந்து ஒரு சிங்கிள் சாதனையாக சொல்லப்படவில்லை. அது சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே பக்தியை விளக்க வருகின்ற சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தியை வந்து ஒரு சாதனமாக சொல்லாமல் எல்லா சாதனைக்குள்ளும் இருக்க வேண்டிய மாறாத ஒரு ஆட்டிடியூடாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து இது ஒரு சாதனை அல்ல, கர்மயோகி வேறு, பக்தி யோகி வேறு, ஞான யோகி வேறு, இப்படியெல்லாம் இல்லாமல் நீ எந்த சாதனை செய்தாலும் எல்லா சாதனைக்குள்ளும் தொடர்ந்து இருப்பது இருக்க வேண்டியது பக்தி. அப்போ பக்தியை வந்து சாஸ்திரம் எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்குன்னா, ந ஏக சாதனம் பரந்து அநேக சாதனம், எல்லா சாதனைக்குள்ளேயும் இந்த பக்திங்கிறது ஒன்று இடையூறு, அதாவது அது தொடர்ந்து இருக்குது, அது வந்து இடை தடைப்படாமல் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லி உள்ளது. எப்படி என்றால், இப்போ கர்மயோகத்தை எடுத்துக்குவோம். இப்போ கர்மயோகத்தில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்யறோங்கிறது கர்மயோகம் அல்ல, என்ன பாவனையுடன் செய்யறோங்கிறது தான் கர்மயோகம். அதில் முக்கியமான பாவனை ஈஸ்வரனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த கடமை, ஈஸ்வரனுக்காக செய்கிறேன். இப்போ கடமையை செய்யும் பொழுது ஈஸ்வரனை கொண்டு வர்றோம், பலனை வாங்கும் பொழுது இறைவனுடைய பிரசாதமாக பலனை வாங்குகிறோம். அப்போது ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவம் இல்லாமல் கர்மயோகம்ங்கிறது கிடையாது. அதை நம்ம ஏற்கனவே கர்மயோகத்தில் பார்த்துருக்குறோம். இந்த லைன்ஸ் கிளப்பில் ஏதோ சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கர்மயோகம்னா அங்கே ஈஸ்வரனை கொண்டு வரலைன்னா அது கர்மயோகம் அல்ல. ஆகவே ஈஸ்வரன் அங்கே கொண்டு வந்து அவரை மையமாக வச்சு நம்ம கர்மயோகம் பண்ணுறோம். அந்த ஈஸ்வரன் மீது அன்பு இல்லைன்னா எப்படி ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்குவோம், எப்படி ஈஸ்வரனுக்காக செய்வோம்? ஒருத்தர் மீது அன்பு இருந்தால் அவங்களுக்காக என்ன வேணாலும் நம்ம செய்வோம், ஒருத்தர் மீது அன்பு இல்லைன்னா அவங்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டோம். அந்த நேரத்துலையாவது அட்லீஸ்ட் வீட்டில் அம்மா தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் அதுவும் கூட கொடுக்க மாட்டோம். அந்த நேரத்தில் அம்மா மீது அன்பு இல்லை என்றால் நான் யாருக்குன்னா கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுவோம். ஒருத்தர் மீது அன்பு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் அவர்களுக்காக நம்ம செய்வோம். அப்போ ஈஸ்வரன் மீது பக்தி இல்லை என்றால் நம்மால் கர்மயோகம் செய்ய முடியாது. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதாவது பக்திக்கு இனியொரு லட்சணம், அது நம்ம வந்து பக்தியினுடைய ஹேதுவில் பார்க்க போகிறோம், கடைசி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த பக்தி என்பது ஒரு செயலாக வெளிப்படும், அது அப்படியே உள்ளே இருக்காது. எந்த ஒரு எமோஷனுமே அது எமோஷனாக மட்டும் உள்ளே இருக்காது, அது ஒரு ஆக்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ஒரு செயலாக வெளிப்படும். அப்போ பக்தி என்பது நமக்குள்ளே இருந்தால் அது ஒரு செயலாக வெளிப்பட வேண்டும். உடல் ரீதியாக உடலை பிரதானமாக கொண்டு கர்ம யோகமாக வெளிப்பட்டால் நாம் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து காயிக பிரதானமான பக்தி. கர்மயோகமே ஒரு பக்தி தான். அங்கே என்ன பிரதானமாக இருக்குன்னா இவன் கடமையை செய்கிறான், கடவுளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு இவன் கடமையை செய்கின்றான், சமுதாய சேவை செய்கின்றான். ஆகவே கர்மயோகமும் ஒரு விதமான பக்தி தான். இப்போ பக்தியில் ஒரு டிவிஷன் வந்து கர்மயோகமும் காயிக்கமான, அதாவது காயிக்கமாக வெளிப்பட்டால் இறைவன் மீது இவனுக்கு வச்சிருக்கிற அன்பு உடல் ரீதியாக வெளிப்படுது, கடமையை செய்வதன் ரீதியாக வெளிப்படுது, ஆகவே இதுவும் ஒரு பக்தி தான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், கர்மயோகம் வேறு பக்தி யோகம் வேறுன்னு பிரிக்காமல் கர்மயோகமும் பக்தி யோகமும் ஒன்றுன்னு சொல்லிடுறோம். இனி வந்து இறைவனை நினச்சி ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம், சகஸ்ர நாமங்களை எல்லாம் நம்ம சொல்கிறோம்.
இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா பக்தி என்று ஒன்று இல்லை என்றால், இறைவன் மீது அன்புன்னு ஒன்று இல்லைன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்ல முடியுமா? இறைவனுக்கு கோயிலுக்கு போக முடியுமா? பூஜைகள் தான் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி மானசீகமாக வாச்சிக்கமாக, வாக்கின் பிரதானமாக, மனதின் பிரதானமாக நாம் செய்கின்ற பூஜைகள், தியானங்கள், உபாசனைகள் எல்லாமே பக்தியினுடைய இரண்டாவது டிவிஷன். அப்போ இதுவும் பக்தி தான், உபாசனையும் தியானமும் பக்தி தான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், வாய் ரீதியாக நாமங்கள் அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இதுவும் பக்தியும் ஒன்று தான். இது இரண்டாவது விதமான பக்தின்னு சொல்லிடுறோம். இவன் கடமையை செஞ்சிட்டு இருந்தான்னா கர்மயோக ரூபமான பக்தின்னு சொல்கிறோம். இவன் வந்து தியானம் செய்து கொண்டு, பூஜைகள் செய்து கொண்டு, உபாசனைகள் செய்து கொண்டு இருந்தால், சில பேரெல்லாம் அப்படி விரதம் எடுத்துக்கொள்வார்கள், பல லட்சம் முறை பகவானுடைய நாமத்தை சொல்கிறேன், ஹோமம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், அதெல்லாம் என்னென்னா அதுவும் ஒரு பக்தி தான். பிறகு சாஸ்திர விசாரத்தை மேற்கொண்டால், அந்த ஈஸ்வரன் யார்னு புரிஞ்சுக்கணும்னு ஒருத்த விசாரத்தை பண்ணுனா பகவான் மீது அன்பு இல்லாமல் பகவானை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவானோ? ஆகவே ஞான யோகமும் ஒரு விதமான பக்தி தான். அப்போ என்ன ஆகுது, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளும் கர்மயோகம், தியானம், ஞான யோகம், சாஸ்திர விசாரம், இவைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் லெவல், பக்தியினுடைய விதவிதமான படிகள், பக்தியினுடைய படிகளாகத்தான் அனைத்து சாதனைகளும் சொல்லப்பட்டுள்ளது. நாம் பார்க்க போகிற இந்த 12வது அத்தியாயத்தின் சாராம்சமே இதுதான். பகவான் வந்து என்ன செய்கின்றார் இந்த 12வது அத்தியாயத்தில், அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு சுருக்கமாக பதில் சொல்லிட்டு இந்த பக்தியை 5 படியாக பிரிக்கின்றார். இதைத்தான் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். 5 விதத்தில், 5 ஸ்டெப்பாக பிரிக்க போகிறார். இந்த 5 ஸ்டெப்ஸ், 5 படிகளை பக்தினும் பிரிக்கலாம், அல்லது மோக்ஷத்துக்கு நம்ம போகிறோமே அந்த பாதைகளையே 5 பிரிக்கலாம். நீ நம்ம மோக்ஷத்துக்கு 5 ஸ்டெப்பில் நீ செல்கின்றாய். இப்போ மோக்ஷத்துக்கு போகிற பாதையே 5 படியாக பிரிக்கலாம், அல்லது பக்தியையும் 5 படியாக பிரிக்கலாம். அதுதான் இந்த அத்தியாயத்தின் சாராம்சம். அதாவது ஒரு போர்ஷன், இந்த அத்தியாயத்தை நம்ம 2 போர்ஷனாக பிரிக்கிறோம். ஒரு போர்ஷன் வந்து பக்தியை பகவான் 5 பிரிக்கின்றார், 5 படிகளாக பிரிக்கின்றார், 5 சாதனைகளாக பிரிக்கின்றார். அந்த 5 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த இன்ட்ரொடக்ஷனில் வேண்டாம், இன்ட்ரொடக்ஷனில் மற்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் நான் அந்த 5 படியை பார்க்க போகிறேன். அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு பதில் சொல்லிட்டு அந்த பதிலில் பகவான் 5 படியை சொல்ல போகிறார். அப்போ இந்த இடத்துல பக்தியை வந்து பகவான் வந்து ஏக சாதனமாக சொல்லவில்லை. அதாவது கர்மயோகம் வேறு, சாஸ்திர விசாரம் வேறு, பல இடத்துல சொல்லியிருக்கார், சந்நியாசம் வேறு, கர்மயோகம் வேறுனெல்லாம் சொல்லியிருக்கார். உனக்கு வந்து தகுதி இல்லை என்றால் நீ கர்மயோகத்தில் இரு, விசாரத்துக்கு வராத, நீ சந்நியாசத்தை எடுத்துக்கக்கூடாது, கர்மயோகத்தில் தான் இருக்கணும், இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் பிரிச்சிருக்கார் பகவான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறார், பக்தி என்று ஒன்று இல்லை என்றால் நீ எந்த சாதனையும் பண்ண முடியாது, ஆகவே எல்லா சாதனையையுமே பக்தின்னு சொல்லி எல்லா சாதனையை 5 பிரித்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி, அப்படி இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது. அப்போ நான் வந்து பக்தி விபாகம்னு வந்துட்டோம் அப்படின்னா, பக்தியை நாம் பிரித்தால் ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு சாதனைன்னு நமக்கு சொல்ல தோன்றும், இனி ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா எல்லா சாதனையும் பக்தி என்றே அழைக்கப்படுகின்றது. இப்போ கர்மயோகியாக இருக்கிறவன் அவன் ஒரு விதமான பக்தன்னு சொல்லுவார், அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவன் அவனும் ஒரு விதமான பக்தன். அப்போது ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வச்சவன்லிருந்து ஞானி வரைக்கும் பகவான் பக்தன்னே அழைக்கின்றார்.
ஆனால் கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கிறவன் கர்மயோகத்தை எல்லாம் துறந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்துட்டான்னா அவன் கர்மயோகி அல்ல. ஏன்னா கர்மயோகத்தை விட்டுட்டான். விட்டுட்டு இவன் ஜபம் தியானம்னு தனிமை ஏகாந்தம்னு இந்த சாதனையில் இருக்கான். பிறகு அவனே கொஞ்ச நாள் சாஸ்திர விசாரத்துக்குள்ளே வந்துட்டான்னா அவன் ஞான யோகி ஆகிறான். அப்படி இவன் கர்மயோகி அல்ல. அவனுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, கடமையும் இல்லை, பொருளையும் துறந்து விடுகின்றான். ஆனால் பக்தன் என்று சொன்னால் கர்மயோகியும் பக்தன்தான், வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருப்பவனும் பக்தன்தான், ஞான யோகியும் பக்தன்தான். இது ஒரு முக்கியமான கருத்து. காரணம், ரொம்ப பேர் என்ன நினைக்கிறார்கள், இந்த வேதாந்த விசாரமெல்லாம் பண்ண உடனே பக்தி என்னை விட்டு போயிடுச்சு, இந்த சாஸ்திரம் படித்தா பக்தி போயிடும், அல்லது பக்தி இருந்தால் சாஸ்திரமெல்லாம் விசாரம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார்கள். அது தவறு. சாஸ்திரம் விசாரம் பண்ணணும்னா பக்தி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கணும்னு பகவான் சொல்ல போகிறார். உனக்கு பக்தி ரொம்ப குறைவாக இருந்தால் நீ கர்மயோகம் பண்ணிகிட்ருப்ப, பக்தி அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு எக்ஸ்ப்ரெஷன் ரிஃபைன் ஆகிட்டே போகும், மாறிட்டே போகும்னு சொல்லி இந்த பக்தியை பகவான் இந்த அத்தியாயத்தில் பிரிக்கிறார். அங்கு நம்ம சென்று எப்படியெல்லாம் பிரிக்கிறார்னு பார்ப்போம். பிறகு வேறொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்தியை வந்து சாதனையாகவே தான் இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சாத்தியம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னா இறைவனை அடைதல், அல்லது மோட்சத்தை அடைதல், அல்லது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைதல். அப்போ லட்சியம் அப்படிங்கிறது ஈஸ்வர பிராப்தி. சாதனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா சாதனைக்கும் பக்திங்கிற பேரை பகவான் கொடுத்துட்றார். இது கர்ம யோக ரூபமான பக்தி. இந்த பக்தன் கர்மயோகம் பண்ணிகிட்ருக்கான், இந்த பக்தன் உபாசனை பண்ணுறான், இந்த பக்தன் சாஸ்திர விசாரம் பண்ணுறான் என்று எல்லா சாதனையிலையும் பகவான் வந்து பக்தனை சேர்த்தி இப்போ என்ன சொல்லிட்டார். இந்த அத்தியாயத்தை படிக்கும் பொழுது எல்லா சாதனையுமே பக்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற இடங்கள்ல எல்லாம் இப்போ எல்லாம் என்ன சொல்லுவார்கள், இந்த கலிகாலத்தில் பக்தி தான் சிறந்தது, ஞானமெல்லாம் கடினம், அதனால் என்னென்னா ஞானத்தை விட்டுட்டு பக்திக்கு வா, கர்மத்தை விட்டுட்டு பக்திக்கு வான்னு சொல்கிறோம். அது ரைட்டு தான் ஒரு ஆங்கிளில், ஒரு கோணத்தில். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்லி செய்கிறார்னா, எல்லா சாதனையையுமே பக்தின்னு சொல்கிறார். பிறகு சாத்தியத்தை ஈஸ்வரன்னு சொல்லிடுறார். வேறொரு இடத்துல பக்தியை மீண்டும் இரண்டாக பிரிக்கப்பட்டு சாதனா பக்தி, சாத்திய பக்தின்னு பிரிக்கப்படுகிறது. இது ஒரு விதமான டிவிஷன். நாரதர் இதை செய்கிறார். அதாவது சாதனா பக்தி, சாத்திய பக்தி. இந்த சாத்திய பக்தி அப்படின்னு சொன்னால், இங்கே நாரதர் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த பக்தி இருக்கே அது வந்து பல ரூபா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பக்தி தான் கோல், அதுதான் லட்சியம்னு சொல்கிறார். ஒரு கோணத்தில் யோசித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதாவது ஒருத்தர் மீது நமக்கு வெறுப்பு இருக்குது, ஆனால் அவரை நம்ம வெறுக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஆசிரியர் மீதோ அல்லது அம்மா மீதோ அப்பா மீதோ கோபம் இருக்குது. ஏன் கோபம் வருதுன்னா, அந்த ஆசிரியரோ அல்லது பெற்றோர்களை நீ படின்னு சொல்கிறாங்க, ஒழுங்காக இருன்னு சொல்கிறாங்க, அதனால் கோபம் வருது. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணணும், குழந்தையினுடைய லட்சியம் என்ன, அந்த கோபங்கிற உணர்வை நீக்கி அன்புங்கிற உணர்வை கொண்டு வரணும். சப்போஸ் அந்த பெற்றோர்கள் மீதோ ஆசிரியர்கள் மீதோ அன்பு வந்து விட்டால் அந்த கோல் அடைஞ்சிட்டான். அப்போ இங்கே அன்பு என்ன ஆகுதுன்னா அதுவே கோல் ஆகுது. அந்த வெறுப்பு போய் இந்த அன்பு வந்ததுக்கப்புறம் அன்பை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறது இங்கே பேச்சு கிடையாது. அன்பை அடையிறது தான் லட்சியம். அந்த கோபத்தை நீக்கி அன்பை மனசுக்குள்ளே கொண்டு வர்றது தான் லட்சியம். அப்படி நம்ம சில சமயம் முயற்சி பண்ணுவோம், நான் எப்படியாவது அதை விரும்பணும்னு பார்க்குறேன், அவன் மீது வெறுப்பை நீக்கணும்னு பார்க்குறேன், அன்பு செலுத்தணும்னு பார்க்குறேன், முடியல. பிறகு ஒரு நமக்குள்ள ஒரு பக்குவம் வருது, நம்மால் அன்பு செலுத்த முடிந்தால் அந்த அன்பை அடைதலே ஒரு கோல் தான். அப்போ இங்கே ஒரு இடத்துல நாரதர் என்ன சொல்கிறார், பல ரூபாச்ச இதி பிரம்மகுமாரக அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரம்மகுமாரன் பக்தியை பற்றி சொல்லும் பொழுது, இங்கே பிரம்மகுமாரன் யாருன்னா நாரதர் தான்,
நாரதர் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதுவாக பிரம்மகுமாரனுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இந்த பக்தியே லட்சியந்தான், பக்தியே கோல் தான், உன்னால் கடவுளை நேசிக்க முடிஞ்சுதுன்னா தட் இட்செல்ஃப் இஸ் அ கோல்ங்கிறார். ஏன்னா நீ அல்பமான அழியக்கூடிய பொருள்களை நேசிச்சிட்ருக்கிற, மேலான பொருளை உன்னால் நேசிக்க முடிந்தால் தட் இட்செல்ஃப் இஸ் கோல்ங்கிறார். நாம் இதுவரைக்கும் என்ன பேசணும், மேலான பொருளை நீ நேசித்து அதன் மூலமாக படிப்படியாக முன்னேறிப்போன்னு சொன்னோம். நாரதரோட இடத்துல சொல்கிறார், உன்னால் மேலான பொருளை நேசிக்க முடிஞ்சால் அதுவே கோல். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் மீது நமக்கு பக்தி வந்து விட்டால் அதுவே ஒரு லட்சியமாக எடுத்துக்கணும். அதுவே ஏதோ எத்தனையோ தடைகளை எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ அவருடைய சூத்திரத்தில் வந்து பல ரூபாஸ்ச இதி பிரம்ம குமாராகா. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார், பக்தியே சாதனை பக்தியே சாத்தியம். அது எப்படி ஒன்றே சாதனையாகவும் ஒன்றே சாத்தியமாகவும் இருக்கும், ஒரே பொருள் மீன்ஸ் ஒரே பொருள் எண்டு, அது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லாம் புரிஞ்சிடும். நமக்கு வந்து பணம் வேணும்னு முடிவு பண்ணுறோம், அப்போ பணம் சாத்தியம், அதுக்கு என்ன வேணும், பேங்க்கிலிருந்து என்ன பண்ணுறோம், பணத்தை தான் எடுக்கிறோம். அப்போ பணம்தான் சாதனை, பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதற்குனா பணத்தை அடையிறதுக்கு. அப்போது மணி இஸ் மீன்ஸ் மணி இஸ் அன் எண்ட், பணத்தை வச்சு பணத்தை அடையிறது எப்படி நம்ம பண்ணிகிட்ருக்கிறோமோ, அதனால தான் சிறிய அன்பை வச்சு அன்பை வளர்த்திக்கிறது, அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தால் அவர்கிட்ட போய் நீங்கள் 15 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், என்னுடைய லட்சியமே 10 லட்சத்தை அடையிறது தான், அப்போ நான் வந்து ஒரு லட்சமோ 2 லட்சமோ தான் போடுவேன், ஆனால் அதில் நான் 10 லட்சத்தை எடுப்பேன். அப்படி பகவானிடத்தில் கொஞ்சம் அன்பை கொடுத்து அன்பை வளர்த்தல், இப்படியே வளர்த்திட்டே போய் கடைசியில் டிவிஷன்லெஸ் லவ்வுக்கு வரணும், பிளவுபடாத அன்புக்கு வர்றது தான் லட்சியம். இப்போ ஒரு கோணத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் பக்தியே சாதனை பக்தியே சாத்தியம். இப்போ நாரதர் என்ன சொல்கிறார், உன்னால் ஈஸ்வரனிடத்தில் பிளவுபடாத அன்பை அடைய முடிந்தால் அதுதான் சாத்தியம்ங்கிறார். அப்போ உனக்கு பிளவுபடக்கூடிய அன்பை வச்சுக்கோ, டிவிஷனோட கூடிய அன்பை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுட்டு நீ அடைய வேண்டியது டிவிஷன்லெஸ் லவ். அதாவது பிளவுபடக்கூடிய அன்பை வச்சு பிளவுபடாத அன்பை அடையிறது தான் லட்சியம். அப்படி பார்க்கையில் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், எல்லா சாதனைகளையும் பக்தின்னு சொல்லிட்டு வந்த நாம் சாத்தியமும் பக்தி தான் சாதனைகளும் பக்தி தான். இப்போ எல்லா சாதனையையும் நம்ம பக்தின்னு சொல்லிடலாம், அதனால் அடைவது என்னன்னா அதுவும் பக்தி தான். யோசித்து பார்த்தா அது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பகவான் மீது ஓரளவு தான் நம்மால் அன்பு செலுத்த முடியுது. காரணம் என்ன, இவ்வளவு தான் பகவானுக்காக தியாகம் பண்ணுவேன், 5 நிமிஷம்தான் என்னால் பகவானை நினச்சி ஜபம் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாது. ஒரு கிரிக்கெட் மேட்சை வந்து 4 மணி நேரம் எந்த விதமான டிவிஷனும் இல்லாமல் மனது சிதறடையாமல் பார்க்குறோம், ஆனால் 5 நிமிஷம் 4 நிமிஷம் பகவானை நினைக்க முடியுதுன்னா முடியல. ஏன்னா அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லவ் நமக்கு வந்து பகவான் மீது இல்லை. அதனால தான் அதுக்கு மேலே 5 நிமிஷத்துக்கு மேலே பகவானை தியானம் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்குது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, நம்மால் பகவானை நேசிக்க முடியவில்லை, நமக்கு அன்பு அவ்வளவு தான் இருக்குது. இப்போ அன்பை வச்சே பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது போல் அன்பை வச்சு அன்பை வளர்த்து பிறகு வந்து எந்த லெவலுக்கு போகணும்னா டோட்டலாக முழுமையாக இறைவனை நேசிக்கும் அளவு அன்பை வளர்த்துவது தான் லட்சியம். அப்போ பக்தி சாதனம் பக்தியே சாத்தியம். இப்போ நம்மகிட்ட இல்லை, பகவானை இவ்வளவு நேரம்தான் நேசிக்க முடியுது, பகவானுக்காக இவ்வளவு தான் என்னால் கொடுக்க முடிகிறது, எல்லாத்தையும் என்னால் பகவானுக்காக துறக்க முடியவில்லையே அப்படின்னு அந்தளவுக்கு என்னிடத்தில் அன்பு இல்லை. அந்த அன்பை அடையிறது தான் லட்சியம். இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்த்தா தான் இதனுடைய டெப்த்து நமக்கு புரியும். இந்த சாஸ்திரம் வந்து பக்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, இந்த அன்புங்கிற உணர்வு வந்து
நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஏதோ கேட்டால் நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆழ்ந்து சிந்தித்தா தான் இதனோட வேல்யூ நமக்கு புரியும். அப்போ நம்முடைய மூன்றாவது தலைப்பு வந்து பக்தி விபாகக, பக்தியினுடைய படிகள், வேற்றுமைகள். பக்தியை பிரிக்கிறோம், ஒரு சாதனையாக இல்லாமல் எல்லா சாதனையும் பக்தி தான். அப்போ எப்படியெல்லாம் பிரிக்கலாம், அதை வந்து அஞ்சு ஸ்டெப்பில் பகவான் பேச போகிறார். அதை நம்ம கீதைக்குள்ளே போய், ஸ்லோகத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இனி நம்முடைய அடுத்த தலைப்பு, நான்காவது தலைப்பு. இப்போ முதல் தலைப்பு பக்தி லட்சணம், இரண்டாவது நம்ம விசாரம் பண்ண தலைப்பு வந்து பக்த விபாகக, பக்தனை பிரித்து பார்த்தோம், நான்கு கோணத்தில் பிரித்தோம். மூன்றாவது வந்து பக்தி விபாகம், பக்தியை நம்ம பல படித்துறைகளில் பிரித்து பார்க்குறோம். ஒரு சாதனையாக பார்க்காம சீரியஸ் ஆஃப் சாதனா, எல்லா சாதனைகளையே பக்தின்னு சொல்லிடுறோம். அப்படின்னா எப்படி பிரிக்கலாம், அஞ்சா பகவான் எப்படி பிரிக்கிறார், அதை நம்ம பிறகு பார்க்க போகிறோம். பிறகு பக்தியே சாதனை, பக்தியே சாத்தியம். இன்னும் ரொம்ப பேர்த்துக்கு பணந்தான் சாதனை, பணந்தான் சாத்தியமாக இருக்குது. அதே போல் சாஸ்திரத்தில் பக்தியை கொண்டு பக்தியை அடைய வேண்டும், பக்தியை வச்சு பக்தியை அடைகின்றோம். இனி அடுத்த தலைப்பு பலம், பக்தியினுடைய பலன், பிரயோஜனம். இறைவன் மீது நம்ம அன்பை செலுத்தினால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும், எப்படியெல்லாம் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். இந்த இடத்துல ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம், பகவான் மீது நம்ம அன்பு செலுத்துகிறோம், என்ன பலன் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் மீது நம்ம அன்பு செலுத்தி அவர் நம்ம ஏமாற்றிட்டு போயிட்டா, உன் மீது நான் வச்சுருக்கிற அன்புக்கு நீ கொடுத்த பலன் இது தானான்னு கேட்குறமல்ல. அப்படி பகவான் மீது நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னா என்ன பலன் நமக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு கிடைக்கலின்னு வச்சுக்குவோமே, பகவான் மீதே கோபம் வந்துடும், நான் உனக்கு இவ்வளவு பூஜை பண்ணேன், இத்தனை பண்ணினேன், நீ எனக்கு வந்து கேட்டதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பகவான் மீதே நமக்கு கோபம் வந்துடும். காரணம் என்ன, பலன் கிடைக்கவில்லை என்றால். இனி நம்ம வந்து இறைவன் மீது நம்ம பக்தி செலுத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன. இதில் வந்து ஒரு எளிமையான பதில் வந்து நாம் பக்தியை பல படித்துறையில் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பக்தி, இது பக்தியினுடைய செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு அஞ்சு ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற பக்தியினுடைய பலன் வந்து இவன் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவான், செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற பக்தன் அவன் செய்கிற பக்தியினுடைய பலன் இவன் அடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகி போவான், அடுத்த நிலைக்கு போவான். இது வந்து காமனாக நம்ம சொல்கிற பலன். இனி நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்படியெல்லாம் இந்த பக்தி நம்மளுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்துட்ருக்குன்னு பார்ப்போம், ஒவ்வொரு பலனாக பார்ப்போம். முதல் பலன் வந்து மனோபலம், இந்த பக்தி நமக்கு கொடுக்கிற பலன் மனோபலம், மனதிற்கு ஒரு பலம் கிடைக்கும். மனதுக்கு பலம் கிடைக்கிறது தான் பக்தியினுடைய பலன். அது பக்தி இருந்து பக்தியினால் அந்த பலனை நம்ம அடைஞ்சிருப்போம், சில சமயம் நமக்கே தெரியாமையும் கூட இருந்திருக்கும். இந்த மனதிற்கு பலம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம எதைய வேண்டுமானாலும் சாதிக்கணும்னா மனதுக்கு ஸ்ட்ரென்த்து வேண்டும், பலம் தேவை. இந்த பலத்தை வந்து நாம் பக்தியினால் பெற முடியும். பகவான் மீது நம்ம அன்பு செலுத்தி பகவான் எனக்கு துணையாக இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை இருக்கே, அதுவே ஒரு பலம், ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். அந்த பகவான் நம்முடைய கற்பனையாகவும் கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பகவான் எனக்கு துணை இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கே, ஈஸ்வரன் என்னிடத்துல இருக்கார், எனக்கு துணை புரிவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அது மனதிற்கு ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த பலஹீனமான மனதை வச்சுட்டு நம்மளால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. மோட்ச மார்க்கம் என்ன, உலக விவகாரத்திலேயே எதுலேயுமே நம்ம வெற்றி அடைய முடியாது. நமக்கு வந்து பலம், மனதிற்கு பலம் தேவை என்றால் ஈஸ்வரன் மீது நம்ம அன்பு செலுத்தி
பக்தி செலுத்தும் பொழுது நமக்கு ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை ஏற்படும், பகவான் எனக்கு துணையாக இருப்பார். பகவான் எனக்கு துணையாக இருப்பாருங்கிற எண்ணம் இருக்கே, எந்த அளவுக்கு அந்த எண்ணம் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தோடு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பலம் கிடைக்கும். அந்த பலத்தை வச்சுட்டு தான் நம்ம எந்த லைஃப்பில் எதை சாதிக்கணுன்னாலும் கூட மனோபலம் நமக்கு தேவை. அந்த ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட், இதெல்லாம் பக்தியிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பலன். ஒரு ஒரு ஹில், ஒரு மலை பிரதேசத்துக்கு ஒரு 15-16 வயசு பையன் வந்து தனியாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஒரு 3-4 மணி நேரம் நடந்து போனால் அந்த மலையினுடைய உச்சியில் அவங்க உறவினர்களெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து யாரோ அவனிடம் சொல்லியிருக்காங்க, இந்த மலையில் வந்து கருப்பு சாமின்னு ஒரு சாமி இருக்குது, நீ அதை வணங்கிட்டு போனீன்னா அந்த மலை கீழே வந்து அந்த சாமி இருக்குது, நீ மேலே போகிற வரைக்கும் அந்த சாமி அவன் பின்னாடியே வரும் அப்படின்னு. அப்போ இவனுக்கு திரும்பி பார்க்கவே வேண்டாம், திரும்பி பார்க்காம போ, பின்னாடியே அந்த சாமி வரும். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அதை அந்த கருப்பு சாமியை வணங்கிட்டு சாமி பின்னாடி வருது பின்னாடி வருதுங்கிற தைரியத்திலேயே போகிறான். அந்த சாமி வருதோ இல்லையோ இவனுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின்னா அதான் பக்தி, நம்பிக்கை. இவனுக்கு ஒரு தைரியம் வருது, அந்த நம்பிக்கையே இவனை வந்து நகர்த்துகின்றது. அப்படி நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னா எத்தனையோ சமயங்களில் தோல்விகளை அடைவோம், பிறகு நஷ்டங்களை அடைவோம். அது உடல் ரீதியாக இருக்கலாம், ஹெல்த் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் உறவுகள் ரீதியாக இருக்கலாம், நம்ம வந்து நஷ்டங்களை தோல்விகளை அடைவோம். இப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து ஏதோ இறைவனிடத்தில் ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் இருந்தால் தான், இதெல்லாம் இருந்தாலே மனசில் பயமாக இருக்குது. எவ்வளவு பணம் இருந்தாலும் பயம் இருக்குது, சுற்றி ஆட்கள் இருந்தாலும் பயமாக இருக்குது, அந்த ஆட்களை நினச்சே பயமாக இருக்குது, பணம் இருந்தாலும் பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இல்லை என்றால் அந்த மனம் வந்து ரொம்ப பலகீனப்பட்டிருக்கும், ஒரு ஒரு நம்பிக்கை இருக்காது, கான்ஃபிடென்ட் இருக்காது. அப்போ யாருக்கு இறைவன் மீது பக்தி இருக்கோ அந்த பக்தி வந்து ஒன்றுமே இல்லாவிட்டாலும் ஒரு தைரியத்தை கொடுக்கும், 10 பேர் கூட இருக்கிற தைரியத்தை கொடுக்கும். இந்த தைரியத்தை நம்ம பக்தியினால் தான் அடைய முடியும். இது வந்து சாதாரண விவகாரத்தில். அதனால் நமக்கு பக்தி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தோல்விகள், அது நோய் மூலமாகவோ பொருள் மூலமாகவோ, சில பேர்த்த நம்பியிருப்போம் அவங்க ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, ட்ரஸ்ட்டு மூலமாகவோ வருகின்ற அந்த தோல்வி பலகீனத்தை நம்ம பகவானிடத்திலிருந்து பலத்தை எடுத்து நம்மால் அவையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ பக்தி வந்து ஒரு இழப்பு, அது மரணமாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய மரணம்ங்கிற இழப்பாக இருக்கலாம், எதையுமே பக்தி பலத்தை கொடுக்கும். இது நம்ம கொஞ்சம் பக்தி இருந்து, நமக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும், நம்ம யாருமே நாஸ்திகர்கள் அல்ல, நமக்கு தெரியாமல் பல சமயங்களில் பகவானிட்டிருந்து டிரைவ் பண்ணியிருப்போம். அதை யோசித்து பார்த்தா தான் தெரியும், யோசிக்கலைன்னா அதை அனுபவிச்சிருப்போம் அடைஞ்சிருப்போம் நமக்கு தெரியாது. அப்படி முதல் பலன் வந்து எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறோமோ, மனசில் பக்தி இருக்கோ, அந்த அளவுக்கு சங்கடமான சூழ்நிலைகளில் நமக்கு பலம் கிடைக்கும். இது ஒரு பலன், இது காமனான பலன். இது சகாம பக்தனாக இருக்கலாம், நிஷ்காம பக்தனாக இருக்கலாம், இது வந்து ஒரு பொதுவான பலன். பிறகு வேதாந்தத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு பலம் தேவைங்கிறது எந்த அளவுக்கு பகைவன் முன்னாடி இருக்கான் அதை வச்சு தான். பகைவன் வந்து ரொம்ப சாதாரணமானவனாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் பலம் போதும், பகைவன் வந்து ரொம்ப பெரியவனாக இருந்தால் அதற்கு தகுந்த பலம் தேவை. அப்போது நமக்கு பகைவன் யாரோ அதற்கு தகுந்த பலம் தேவை. இப்போ நமக்கு யார் பகைவன்னு சொன்னால், இந்த உலகமே இப்போ பகைவனாக இருக்குது. நமக்கு வந்து வைராக்கியம் என்ற ஒரு லட்சியத்தை அடையணும்னு சொன்னால், பகவானுடைய மாயை இருக்கே, பகவான் வந்து நம் மதிய மயக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கார். அப்போது நாம் மாயையே வெல்ல வேண்டும் என்றால் மாயை யாருடையது, பகவானுடையது. இப்போ பகவானுடைய மாயையே வெல்ல வேண்டும் என்றால்
பகவானிடத்திலிருந்து சக்தியை பெறாமல் எப்படி வெல்ல முடியும்? நம்ம அகங்கார பலத்திலையெல்லாம் வென்றுவிட முடியாது. இந்த நமக்குன்னு ஒரு ஈகோவுக்குன்னு ஒரு பலம் இருக்குது, அதில் ஏதாவது பல கோடி ரூபாயை வெல்லலாமே தவிர மாயையே வெல்லலாம். அல்லது நாம் சம்பாதிச்ச பணத்தில் வைராக்கியம் வரணும்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து நமக்கு வர வேண்டும். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும் தான், ஆனால் அதை தியாகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும்? அதை விட 1000 மடங்கு ஸ்ட்ரென்த்து வேணும். அந்த சக்தியை பக்தியினால் மட்டும்தான் பெற முடியும், வேறு எந்த பலத்தினாலையும் பெற முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற பகைவன் மற்றவனுக்கெல்லாம் சாதாரண பகைவன், இந்த வேதாந்தத்துக்குள்ளே வந்தவனுக்கு பெரிய ஒரு பகைவன் என்னென்னா மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தை நீக்கணும், பொறாமையை நீக்கணும், சாதாரண விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட லட்சியத்தை அடையணும்னா இவனுக்கு எவ்வளோ பலம் தேவை? அந்த பலத்தை பலசாலியான ஈஸ்வரனிடமிருந்து தான் பெற முடியும். அப்போ இது வந்து குறிப்பாக நம்ம குண மாற்றம் செய்ய வேண்டும் என்றால், வேறு ஏதாவது மாற்றுறது ஆளுகளை விலைக்கு வாங்கிறது ஈஸி, ஒரு 50 கோடிங்கிறது 100 கோடி கொடுத்த ஒரு ஜட்ஜியை விலைக்கு வாங்கிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம குணத்தை மாற்றணும், அதற்கு பலம் வந்து பணபலமோ படைபலமோ அல்ல, அந்த மனோபலம் அது ஈஸ்வரனிடத்திலிருந்து தான் பெற முடியும். அதை எப்படி பெற முடியும்னா பக்தியினால்தான் பெற முடியும். நம்ம பகவானுக்கு அன்பை கொடுத்தோம்னா பகவானுடைய சக்தியை நம்ம மனதில் அடைந்து அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவோம். இது வந்து ஒரு முக்கியமான பலன், மனோபலம். அடுத்த பலன் வந்து மனப்பக்குவதா, இதை வந்து எமோஷ்னல் குரோத் அப்படின்னு சொல்கிறோம். மனப்பக்குவதா, மனப்பக்குவதா அப்படின்னு சொன்னால் மனோபலம்ங்கிறது நம்ம தைரியத்தை சொல்கிறோம். மனப்பக்குவதா அப்படின்னு சொன்னால் மனம் எவ்வளவு தைரியமாக இருக்கணுமோ அதே போல் மனம் மிக மிக மென்மையாகவும் இருக்க வேண்டும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அது பக்குவமாக இருக்கணும். இந்த பக்குவம்னு சொன்னால் அந்த மென்மைன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மென்மையான இந்த சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிற, அதாவது உணர்வு பூர்வமாக மனம் இருக்கணும். ரொம்ப பேர்த்துக்கு வந்து மனது வந்து ரொம்ப கிராஸாக இருக்கும், ஜடமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் நான் பேசுகிற வார்த்தை இவர்களை இந்தந்த மாதிரி புண்படுத்துங்கிறது இவருக்கே தெரியாது. அப்போ இவர் எவ்வளவு இன்சென்சிட்டிவாக இருப்பார்னு பார்ப்போமே. அப்போ நம்ம சென்சிட்டிவிட்டி எப்படின்னா நம்ம ஒவ்வொரு செயலும் அவரை எந்த அளவுக்கு பாதிக்கின்றதுங்கிறத நம்ம உணரணும். அவர் சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், நீ இந்த மாதிரி வார்த்தை சொன்ன நான் ஹர்ட் ஆகிருக்கிறேன்னு சொன்னால் இவருடைய இன்சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லுவார், அல்லது நான் சொன்னால் நீ தப்பாக புரிஞ்சிட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாரே தவிர அவர் தப்பாக புரிஞ்சிட்டாரோ இவர் சரியாக சொன்னாரோ, என்னுடைய சொல் செயல் ஒருத்தரை புண்படுத்தியிருக்குன்னு சொன்னால் அங்கே ரிசல்ட்டு நடந்தாச்சு, அதை நானே உணரவில்லை என்றால் மனது எவ்வளோ ஒரு இன்சென்சிட்டிவாக இருந்திருக்கு நமக்கு. அப்போது நம்முடைய மனம் வந்து தைரியமாக உறுதியாக இருக்கணுங்கிறது ஒரு கோணத்தில் இருந்தாலும் இனி ஒரு கோணத்தில் மிக மிக மென்மையாக இருக்க வேண்டும். அந்த மனதை மென்மைப்படுத்துதல் அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அந்த மென்மைப்படுத்துதல் அது பக்தியினால் தான் நடக்கும். இந்த பக்தின்னு ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்தால் இந்த பக்தி என்ன பண்ணோம்னா மனதை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கிறோம், மென்மைப்படுத்தும். நம்ம கதையிலையெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு வள்ளலார் சொல்கிறார்னா எவ்வளவு தூரம் அவருடைய மனம் வந்து மென்மை அடைந்திருந்தால் ஒரு பயிரினுடைய வாட்டத்தை இவர் எடுத்திருப்பார். இதை தான் நம்ம எம்பத்தின்னு சொல்கிறோம், இனியொருத்தருடைய துயரத்தை நாம் உணர்கின்ற தன்மை. ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு அது இருக்கிறதுல அவங்கவுங்க அவங்கவுங்க துயரத்தை தான் உணர்கிறாங்களே தவிர இனியொருத்தருடைய துயரத்தை உணரும் அளவு அந்த மென்மைத்தன்மை அடையவில்லை. இந்த பக்தி நம்முடைய மனதை வந்து ரிஃபைன் பண்ணும், மென்மைப்படுத்தும். அது எப்படி மென்மைப்படுத்தும்? பக்தி வந்து நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்தும் என்ற கருத்தை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.